வணக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது எந்த ஸ்கிரிப்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேங்க் நிப்டி அப்படிங்கிற இண்டெக்ஸில் தான் இதை வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் டூ பிஎம் அதாவது ஓஆர்பி டூ பிஎம் அப்படிங்கிற சொல்லுவாங்க அதாவது ரெண்டு மணிக்கு எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம ட்ரிகர் போட்டு வச்சு என்ட்ரி எடுப்போம் எதிர் அப் ஆர் டவுன் சைடு ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓன் வந்துட்டு நம்மளோட வெப்சைட் பவர் பங்காட் காம் அப்படிங்கிற வெப்சைட் எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இப்போ நம்ம டேரக்டாக டாபிக் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓவரல் மார்க்கெட் எப்படி இருக்கும் வேரியஸ் டைம்ஸில் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டை ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம் ஒன்றும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்நூன் இன்னொன்று ஆஃப்டர்நூன் ஸோ அதாவது மார்னிங் நைன் ஃபிஃப்டின் டு டூ அதாவது மார்னிங் நைன் ஓ கிளாக் உங்களுக்கு நைன் டு நைன் ஃபிஃப்டின் ப்ரீ மார்க்கெட்டு நைன் ஃபிஃப்டீன்லேருந்து டூ ஓ க்ளாக் பார்த்திங்கனா மார்க்கெட் ஒரு சைட் வேவ்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கும் செகண்ட் ஆஃபில் அதாவது ரெண்டு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நார்மலாக அக்ரஸிவாக மூவாக இருக்கும் ஏதோ ஒரு சைடு பார்த்திங்கனா மூவாக இருக்கும் நம்ம அந்த சார்ட்ஸும் எடுத்து பார்க்கலாம் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் எப்படி டூ ஓ கிளாக் மேலே பர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு ஸோ இப்போ இந்த டூ ஓ கிளாக் மேலே அக்ரெசிவ் டேரக்ஷனல் மூவ் தான் நம்ம வந்துட்டு கேப்ச்சர் பண்ண போகிறோம் ஸோ இந்த டூ டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஏன் இவ்வளோ மூவ் ஆகுது அப்படிங்கிற ரீசன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூரோப் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ஒன்றரை ஒன்றரை மணி ரெண்டு மணி அந்த டைமில் தான் ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆகும்போது எஃப்ஐஐ வந்துட்டு என்ட்ரு ஆவாங்க ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் வந்துட்டு உள்ள ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ மார்க்கெட்டை ஏதோ ஒரு டேரெக்ஷனில் கொண்டு போகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸு அந்த அதாவது யூரோப்லாம் ஓப்பன் ஆகும்போது அந்த இன்டர்நேஷ்னல் நியூஸ் வந்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் அஃபெக்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் செகண்ட் ஆஃபில் உங்கள் வயலண்ட் மூவ் இருக்கும் அதுவும் ஒரு ஜென்ரல் ரீசன் ஸோ இந்த மெயின் ரீசன்ஸ்னால தான் நமக்கு டூ ஓ க்ளாக் டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு அக்ரெஸிவாக மூவ் ஆகுது மெயினாக பேங்க் நிஃப்டி நிஃப்டியும் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் மதியம் ரெண்டு மணிக்கு டேவோட ஹை அண்ட் லோவை நோட் பண்ணிக்க நான் சார்ட்டில் காமிக்கிறேன் பழைய சார்ட் எடுத்து நம்ம ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு இதை கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க டேவோட ஹை அண்ட் லோவை நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க மார்னிங்லேருந்து நான் மார்னிங் நைன் ஃபிஃப்டீன்லேருந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் டே எந்த ஹை எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு டே அந்த டேல சார்ட் பேங்க் நிஃப்டி லோ எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு ரெண்டையும் லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே ஃபர்தராக போச்சுன்னா அங்கே ஒரு எஸ்எல்எம் பை போட்டு வச்சுருங்க அதுதான் இங்கே சொல்கிறேன் ஸோ வென் டே ஹையை க்ராஸ் பண்ணும்போது ஷார்ட் வென் டே லோ அதாவது பை அதாவது எப்போ நம்ம பை பண்ண போகிறோன்னோ டே ஹையை அதுக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணிடுவோம் டேயோடய ஹை மே மேலே போச்சுன்னா நமக்கு ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் சொல்லிட்டு பை பண்ணுவோம் ஸோ ஸ்டாப்லாஸ் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா கீழே டேவோட லோ பிரேக் பண்ணும்போது ஷார்ட் பண்ணிடணும் ஸோ அதுக்கு ரெண்டு ஆர்டர் போடணும் எஸ்எல்எம்மில் தான் வைக்கணும் ட்ரிக்கர் வைக்கணும் அது எப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன் நான் இதுதான் நமக்கு கண்டிஷன் பை வென் டே ஹையஸ்ட் கிராஸ்ட் செல் வென் டே லோ இஸ் கிராஸ்ட் எக்ஸிட் பை த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க இப்போ ஸ்கொயர் ஆஃப் டைம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஸ்டாப்லாஸ் எப்போ ஹிட் ஆகுதோ அப்போ எக்ஸிட் ஆயிரும் ஸோ இதை எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறத நான் அந்த ஜீரோ தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் டூ பிஎம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆர்டரை செட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக இது பண்ணிக்கலாம் ஸோ சார்ட்ஸ் பார்த்துடலாம் இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் பேங்க் நிஃப்டி சார்ட்டில் இருக்கேன் நம்ம ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அந்த டூ பிஎம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி டேட் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நான் ஒரு ஃபைவ் மினிட் சார்ட் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் எல்லாமே ஸோ இன்றைக்கி விட்டுடலாம் இன்னைக்கு ஃபிஃப்த்து ஃபோர்த்து பார்க்கலாம் மே ஃபோர்த்துங்கன்னா இன்றைக்கி டூ பிஎம் ஆகல ஒன் தான் இருக்குது அதனால நான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணல ஃபோர்த்து மே இங்கே இது பார்க்கலாம் ஃபோர்த்து மே இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு ஃபிஃப் ஃபோர்த் டூ இந்த சின்ன ரோ தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபோர்த்து மே டே ஃபைவ் மினிட் சார்ட் வச்சிருக்கறனால உங்களுக்கு அந்த டைம் பீரியட் சின்னதாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் நான் ஸோ டூ ஓ கிளாக் பார்க்கலாம் ஸோ டூ ஓ கிளாக் இது தான் கரெக்டாக இந்த இடத்துல ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ டூ ஓ கிளாக் சார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இது தான் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூ ஓ கிளாக் பார்த்திங்கன்னா டேவோட ஹை அண்ட் டேவோட ஹை இது தேர்ட்டி த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் டேவோட லோ இந்த விக்கு வந்துட்டு நமக்கு இது வரைக்கும் தேர்ட்டி டூ 497 ஹண்ட்ரட் அண்ட் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இந்த டூ ஓ கிளாக்கு நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஷார்ட் செல் என்ட்ரி வைப்போம் ஸோ இது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இங்கே வச்சிருந்தால் எனக்கு எவ்வளோ பாயிண்ட் profit அப்படிங்கிறது பார்க்கலாம் தேர்ட்டி டூ ஃபோர் எனக்கு பிரேக் ஆகி நமக்கு கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆனது தேர்ட்டி டூ டூ எயிட்டி எயிட் கிட்டத்தட்ட ஐநூறு இங்கே ஐநூறு வச்சுக்கலாம் நமக்கு இரநூத்தி தொண்ணூறு இரநூறு இரநூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட ப்ராஃபிட் இதில் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ப்ராஃபிட்டு நம்ம அதாவது டூ ஓ கிளாக் இந்த இடத்துல நம்ம ஃபர்தராக நம்ம ரெடியாக வச்சுக்குவோம் இந்த இடத்துல வந்தோன்னே டூ ஓ கிளாக் டைம் அடிச்சோன்னா டேவோட ஹையில இங்கே ஒரு பை இங்கே ஒரு செல் சப்போஸ் இந்த என்ட்ரி ஹிட் ஆயிட்டு திருப்பி இது கீழே போகாமல் மேலே வந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸாக ஆக்ட் ஆகும் பட் ஸ்டாப்லாஸ் வந்துட்டு நமக்கு ஹியூஜாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு நமக்கு நீங்கள் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்ட்ரி எப்படி வைக்கிறது அப்படிங்கிற நான் சொல்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சர் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் அர்த்த மணியில் அப் அதுலேயும் பண்ணலாம் ஸோ நான் ஆப்ஷன்ஸில் எடுத்துக்கிறேன் இல்லைனா ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிறேன் இது ரெண்டுலேயுமே காமிக்கிறேன் ஸோ சப்போஸ் இந்த ஆப்ஷன் இருக்குன்னு வைங்க தேர்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ அர்த்த மணி எடுத்துக்கிறேன் தேர்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் இருக்குது மார்க்கெட்டு தேர்ட்டி டு எயிட் ஹண்ட்ரட் கால் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட் ஷாட்டு இது வந்துட்டு ஃபிஃப்த் மே இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்ட்ரி அதாவது இந்த இடத்துல த்ரீ சிக்ஸ்டி ஃபோர்க்கு பை வைப்பேன் இதை கிளிக் பண்ணி எஸ்எல்எம் அப்படிங்கிறத வச்சுட்டு ரெகுலர் போய்க்குவேன் எஸ்எல்எம் வச்சுட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபோருக்கு நான் ஸோ டேவோட ஹை இதுதான் பார்த்துட்டு அந்த இடத்துல எவ்வளோ லாட் வேணுமோ பையை வந்துட்டு செட் பண்ணிடுவேன் சப்போஸ் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துட்டு எனக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு ஸோ ஆர்டர் எனக்கு பெண்டிங் அந்த ஓப்பன் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் த்ரீ நாட் நைன் ஆகிட்டு ஓடிட்டுருக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் அதாவது அந்த டே ஹை க்ராஃப்னா பை ஆகிக்கும் ஸோ சப்போஸ் இதுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த சை இதோ ஒரு என்ட்ரியாக இருக்கும் இன்னொன்று என்ன டேவோட லோ பிரேக் பண்ணிச்சின்னா அதுக்கும் எப்படி ட்ரிகர் வைக்கிறதுன்னு பாருங்கள் ஸோ டேவோட லோ எனக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இன்னைக்கு லோ ஸோ இந்த இடத்துல நான் செல் வச்சுருவேன் ஒன் டுவெண்ட்டி ஒன் இதே போட்டு செல் போட்டு எஸ்எல்எம் ட்ரிகர் ஒன் டுவெண்ட்டி ஒன் போட்டு செல் பண்ணிவிடுவேன் இப்போ எனக்கு ரெண்டு ஆர்டர் மேலே இதுக்கு மேலே போச்சுன்னா இதை ட்ரிகர் ஆகி பை மேலே போகும் தப்போஸ் இது இது ஹிட் ஆகிட்டு கீழே மார்க்கெட் ரெண்டு மணிக்கு மேலே கீழே வந்து க்ராஷ் ஆகுதுன்னா அது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி ஏதோ ஒரு ஆர்டர் எனக்கு இதாகும் ஸோ இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட்னா இது இதுக்கு லாஸ் ஆக்ட் ஆகும் இல்லை இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இது எக்ஸிக்யூட் இது வந்துட்டு இதுக்கு ஸ்டாப்லாது ஏன்னா அது பை இது செல் அந்த மாதிரி அப்படிதான் இது வந்துட்டு உங்களுக்கு ஆக்ட் ஆகும் சப்போஸ் இது நீங்கள் இவ்வளோ தூரம் என்னால் ஸ்டாப்லாஸ் வைக்க முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டாப்லாஸாக பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாக ஃப்யூச்சர்ஸ்க்கு வச்சுக்கலாம் ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸு இதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பது பாயிண்ட்டு நீங்கள் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டீங்க ஆப்ஷன்ஸ்க்கு முந்நூற்றி பன்னெண்டு ரூபா இருக்குன்னா நீங்கள் அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு நாற்பது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு முப்பது பாயிண்ட் வைக்கும்போது அறநூறுவா எழுநூறுவா லாஸாக இருக்குது இதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணால் பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு நல்லா வந்திருக்கு அதுவும் காமிக்கிறேன் ஸோ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் நம்ம வைக்கிறோம் முந்நூறுவா அப்படிங்கும்போது செவன் ஃபிஃப்டி லாஸ் இதாகும் ஸோ ப்ராஃபிட் வரும்போது நமக்கு எப்படியும் எவ்வளோ நாள் இவ் பேக் டெஸ்ட் பண்ணதில் எவ்வளோ நாள் ப்ராஃபிட் வந்திருக்கு லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம் நம்ம ஸோ இதுதான் பேசிக்காக ஸ்ட்ராட்டஜி இது ஒரு நாள் செக் பண்ணியிருக்கோம் நம்ம கொஞ்ச நாள் பார்க்கலாம் ஸோ ஃபோர்த்துமே ஃபிஃப்த்துமே நம்ம இன்றைக்கி இது ஆகிறதுனால ஃபோர்த்துமே வந்துட்டு நமக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு மே என்ன ஆகுது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் டூ ஓ கிளாக்கு ஸோ டூ ஓ கிளாக் ஒன் ஃபிஃப்டி இங்கே தான் டூ ஸோ கரெக்டாக டூ ஓ கிளாக் பார்த்திங்கன்னா இதுதான் டூ ஓ கிளாக் டைமு ஸோ இங்கே மார்க்கெட் இருக்கும்போது டேவோட ஹை எனக்கு தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஸோ இங்கே தான் நான் இது வைப்பேன் இந்த வீக் எனக்கு இங்கே இருக்குது நீங்கள் ஒன் மினிட் சார்ட் வச்சு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும் இந்த வீக்கெல்லாம் அந்த ஃபைவ் மினிட் சார்ட்டில் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம எந்த டேட் தேர்ட் மே பார்க்குறோம் தேர்டு மே இது வரைக்கும் போயிருக்கு எனக்கு ஃபைவ் தேர்ட்டி எயிட் தான் என்ட்ரி ஸோ என்ட்ரி ஆகிட்டு அங்கேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட அங்கே நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் கீழே பிரேக் ஆகலை ஃபோர்த்து சக்ஸஸ்ஸு நமக்கு தேர்டு வந்துட்டிங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸு ஃபைவ் மினிட் சார்ட் வச்சுக்கிறேன் தான் க்ளியராக இருக்கும் ஸோ தேர்டு பார்த்துட்டேன் செகண்ட் பார்க்கலாம் third பார்த்துட்டோம் தேர்ட் நோ ப்ராஃபிட் profit no ஸோ செகண்ட் இல்லை லீவு மார்க்கெட்டு நம்ம பார்த்திங்கன்னா தேர்ட்டியத் ஏப்ரல் பார்க்குறோம் ஸோ so ஏப்ரல் april டூ ஓ கிளாக் மார்க்கெட்டிங்கை டூ ஓ கிளாக் கரெக்டாக இந்த இடத்துல டேவோட லோ பிரேக் பண்ணி எனக்கு அப்பவும் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு டே டூ ஓ கிளாக் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டேவோட லோ இது தான் டூ ஓ கிளாக் வரைக்கும் இது நைன் தேர்ட்டி பிரேக்காகி எனக்கு க்ளோஸ் 32,697, டூ எனக்கு என்ட்ரியே இல்லை டவுன் சைடு மட்டும் இதாக இருக்குது அடுத்தது 30th, 29th பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி நைன்த் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு இது வந்து எக்ஸ்பிரி டே டூ ஓ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் டூ ஓ கிளாக்கு டூ ஓ கிளாக் இங்கே என்ட்ரியே இல்லை டேவோட லோவும் BREAK பண்ணல ஹையும் break பண்ணல நோ என்ட்ரி ஸோ அது அதுக்கு முந்தின நாள் பார்க்கலாம் டுவெண்ட்டி எயித்து டூ ஓ கிளாக் பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்திருக்கு என்ட்ரி ஆகி நமக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு ஐம்பது முப்பது பாயிண்ட் அறுநூற்றி முப்பது ஒரு நான் பத்து பதினஞ்சு இருபது பாயிண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு இருபத்தேழாந்தேதி பார்க்கலாம் ஸோ இருபத்தேழாந்தேதி டூ ஓ கிளாக் பார்க்கலாம் டூ ஓ கிளாக் இங்கே தான் என்ட்ரி ஸோ ஆப்வியஸாக ப்ராஃபிட் தான் நமக்கு டேவோட ஹையை பிரேக் பண்ணி ப்ராஃபிட்டு இருபத்தேழு ஸோ இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நமக்கு ப்ராஃபிட் தான் இந்த இந்த டேல்தான் நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் டூ ஓ கிளாக் ஸோ இதை நீங்கள் ஃப்யூச்சர்ஸ்லேயும் எடுக்கலாம் ஆப்ஷன்ஸ்லையும் எடுக்கலாம் ஸ்டாப்லாஸ் வந்துட்டு ஃபியூச்சர்ஸில் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு முப்பது பாயிண்ட் அந்த ப்ரீமியம் தகுந்து வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இது டூ ஓ கிளாக்கு டேவோட லோ இங்கே இது தான் இந்த வீக்கு இருக்குது பாருங்க இதுதான் டேவோட லோ நோ என்ட்ரி ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் இந்த வீக்கு முக்கியம் இது டச் பண்ணிட்டு இது கீழே வரணும் ஸோ டுவெண்ட்டி த்ரீ டூ ஓ கிளாக் பார்க்கலாம் டூ ஓ இது டேவோட லோ இது நோ என்ட்ரி அன்னைக்கு என்ட்ரியே இல்லை ஸோ டுவெண்ட்டி 2 டூ ஓ o'clock டூ இந்த டேவோட லோ ஹை இதுதான் நமக்கு ப்ராஃபிட் தான் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே இங்கே ப்ராஃபிட் தான் பை ட்ரிகராக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கும் 31 ஒன் ஃபைவ் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி இரநூறு பாயிண்ட் ப்ராஃபிட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டேஸும் உட்காந்து பாருங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் மார்க்கெட் எப்படி போகுது டூ ஓ கிளாக் மேலே அப்படின்ட்டு ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் பேசிக்காக பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறத விட்டுட்டு இந்த மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ தேங்க் யூ வீடியோ பார்த்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் பேக் டெஸ்ட் டேட்டா வந்துட்டு இருக்குது நான் கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த லிங்க்கில் பேக் டெஸ்ட் டேட்டாவோட எக்ஸல் ஷீட்டோட லிங்க் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க் யூ பபாய்